Vani, darling. Come on. Please. Okay. Good night. Good night. Auntie, money pathaidchi. அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரலையே. காலையில் தானே அப்போ இருக்காங்க. எப்படி ஒரு மணிக்குள்ள வந்துருவாங்க? நீ போய் படுத்துக்க. ஹலோ, யார் பேசுறது? எங்கிருந்து பேசுறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தா? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. What's the news? Please tell me quickly. Accident. மயக்கம் தெளியறதுக்குள்ள வாணி அவளோட 18 வருஷம் குடும்பம் நடத்திட்டேம்மா. ஆனா இன்னைக்கு திடீர்னு அவளை திக்க தெரியாம விட்டுட்டு போறேன். ரொம்ப மிஸ்சிவஸ் கேர்ள். அவளை வளர்க்கிற பொறுப்பையும் நீ தாம்மா ஏத்துக்கணும். உனக்கு சீதனம் தெரியனா எவ்வளவு பெரிய சுமையை உனக்கு கொடுத்துட்டு போறேன் பாத்தியா? ஆண்டிதான் பேசுறேன். பாச உங்களை கூட்டிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் புறப்பட்டு வரியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்மா? எந்த அஜின்னு கேட்குறியா? ஒண்ணும் இல்ல, யாருக்கும் ஒண்ணும் ஆகலம்மா. உடனே புறப்பட்டு வரியா?
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ் வாணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ட்ராஜடி ஏற்பட்டிருக்க கூடாது. ஹானஸ்டி, சின்சிரிட்டி, ஹார்டு ஒர்க் எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட இருந்தது. அவளை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கேண்டிடேட் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த கடிதத்தை இங்கே வச்சுட்டு போங்க. வாணி, மிஸ்டர் வேணுவை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அவருக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களையும் கேட்டு பார்த்துட்டேன். அவரை பற்றி எந்த தகவலும் யாருக்கும் தெரியல. வாணி, நான் கேள்விப்பட்ட செய்தி உங்ககிட்ட சொன்னா உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பட் அதை நான் சொல்லித்தான் தீரணும். மிஸ்டர் வேணுவுக்கு ஏகப்பட்ட கடனா, அந்த தொல்லை தாங்க முடியாம தான் ஊற விட்டு போயிட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க. வாணி, நான் அதை நம்பல. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. Security of life more than sex. You need security of life more than sex. But I've lost both. Narendime elanthe rendime elanthe thooka maathra edhi tharama adhiga bachama rendu maathra kumal saapada koodathu. Thank you doctor. மாத்திரைகளை சாப்பிடறதுனால மட்டுமே துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் மறக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள் தரும். அது கோழத்தனம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு ஏற்பட்ட வேதனையோ அதிர்ச்சியோ என்னால தாங்கிக்க முடியல. சந்தோஷம், தூக்கம், நிம்மதி எல்லாத்தையும் இப்படி அளவுக்கு மீறி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு அலங்கோலமா நாலு பேர் நடமாடுற இடத்துல விழுந்து கிடந்தா நீங்க இழக்க கூடாது, இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அத மறந்துட்டீங்க. வாசங்கல், நான் எங்கேயாவது ஒரு அநாத விடுதியில சேரலாம்னு நினைக்கிறேன். வசந்தி, ஏ சாண்டி, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, நான் ஒரு அநாதன்னு கதறி எழுதப்போ நானே உனக்கு அப்பாவா இருக்கேன், நானே உனக்கு அப்பாவா இருக்கேன் ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யாரையோ நினைச்சு வேதனைப்படுறீங்க, யாரையோ மறக்க முடியாம துடிக்கிறீங்க. உங்க நினைப்புல, உங்க நெஞ்சத்துல அந்த யாரோ தான் இருக்காங்களே தவிர நான் இல்ல. டோட்டலி ஐ அம் இக்னோர்ட். உங்களால நான் அடியோட ஒதுக்கப்பட்ட அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? வாணி, உனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவையா இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். இந்த ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தா நான் மறுபடியும்? உன்னுடைய போஸ்ட் இன்னும் காலியாக தான் இருக்கு. இதோ பார், உன்னுடைய ராஜினாமாவை இன்னும் நான் ஏற்றுக்கலை. தேங்க்யூ சார்.
பாப்பா, ஐயோ, அப்படி சொல்லா அப்புறம் நீ ஏதாவது ஜோக் அடிச்சிருவே. அம்மா, எப்பமா வந்தே? நீங்க ஹேண்டில் போட்டுட்டு இருந்தப்போ வந்தேன். அத பாக்கவா வந்தே? இல்ல மாமா, சைக்கிள்ல காத்து இறங்கி போச்சு. அடிச்சா போச்சே டப்பையா. சைக்கிள் காத்தடிப்பா, பாத்தடிப்பா. அட, ரொம்ப புதுசா இருக்க சைக்கிள். எப்பமா வாங்கினே? போன மாசம் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்களா? ஆண்டி வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாமே. எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருந்தா வர? இல்ல, காலேஜ்ல இருந்து வரேன். அதான் ஒரு இன்ச்சு இறங்கி இருக்கு. ஏமாமா, ஒரு பொண்ணோட பேசுறப்ப அவ முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்களா? அதுக்கலாமா வந்து இந்த சைக்கிள் வந்துருச்சே, இந்த ஏறி போ. நான் மாட்டேன். நீங்க ஹேண்டில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்றத பார்த்துட்டு தான் போ போறேன். அது அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதையும் தான் பாப்போமே. நீ ஸ்டார்ட் ஆகு, அது தானா ஸ்டார்ட் ஆயிடும். மாட்டேன். பாக்கணுங்கற? பாக்கணுங்கறேன். ரொம்ப அவசியமோ? அவசியம். அப்படித்தான்றியா? அப்படிதான்ங்கறேன். அப்ப பார்த்துட்டே போயிர. அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் ஷெட்டுக்கு வருது? இந்த ஐடம் நீங்க ஒதுங்குங்க, நான் போடுறேன். ஹேண்ட்லா உன்னால முடியுமா? இத புடிங்க. சைக்கிளியா? எவ்வளவு பெட்டு? பெட்டா? கைவசம் பத்து ரூபா இருக்கு. அது அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வரேன். பொம்பளைக்குள்ள தொட்ட உள்ள ஸ்டார்ட் ஆகுறிய நீமா? இப்படி ஏண்டா அலையற கருமம்? வசந்தி, இந்த ஜோக்ஸ் எல்லாம் நீ எப்ப படிப்ப? காலேஜ்ல ஜோக் புக்ஸ் படிப்பேன், வீட்ல கிளாஸ் புக்ஸ் படிப்பேன். ஆமா, எது கேக்குறீங்க? எது கேட்டேன்னா? யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப். எதுக்கு கேட்டேன்? மோர் தென் செக்ஸ். யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப். மோர் தென் செக்ஸ். வாசு அங்கிள், ஒரு ஜோக். Tell me. A widow, Lily her name. First day, postman came. Second day, washerman came. Third day, a milkman came. Tenth month, a baby came. Can you tell me who plays the dirty game? You better ask that naughty dame. But she names all without shame. Mani! 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 I am extremely sorry, extremely sorry. You idiot, you fool, you son of a... Mill owner. இப்படி தான் காரை ஓட்டுறதா? இந்த ஆக்சிடென்ட்ல என் கையோ காலோ இல்ல உயிரோ போயிருதா? நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் பண்ணிருக்கேன். ஹெல்ப் இட். அப்பா, ஆக்சிடென்ட் என்னமோ நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிரு. எங்கயாவது அடிபட்டு இருந்தா சொல்லு. ஏன் அடிபட்ட இடத்த பார்த்து ரசிக்கவா இல்ல வைத்தியம் பார்க்கவா? உன் பாடியில எங்க டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்குண்டான செலவுக்கு நான் பணம் தரேன். பெண்ணை டேமேஜ் பண்ணிட்டு பணம் கொடுக்குற இடம் இது இல்ல மேம், அது வேற ஏரியா. ஆமா, எத்தனை வருஷமா கார் ஓட்டுறேன்? என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. அது கார் ஓட்டுறதுக்கு என் மேல மோதறதுக்கு? நீ தான் ராங் சைடுல வந்த. டோன்ட் ப்ளஃப். நீ கூப்டால நான் ராங் சைடுல வர மாட்டேன். நீ தான் ராங் சைடுல வந்த. நீ தான் நான் பாத்துட்டு வரேன். நீ தான் ராங் சைடுல வந்த. நீ தான் ராங் சைடுல வந்த. என்னப்பா ஆக்சிடென்டா? மேஜர் ஒண்ணு இல்லப்பா, மைனர் தான். நீ மைனர்ங்கிறது உன்ன பார்த்த உடனே தெரியுது, அதனால தான் ஆக்சிடென்ட். ஏப்பா, அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு மேல அங்கிள் டீனேஜ் கார்டு மேல வந்து மோதுறதா? அந்த லக்கு எனக்கு இல்லப்பா, என் காருக்கு. ஷட் அப். பாருங்க அங்கிள், சைக்கிள். அது சைக்கிள் மாதிரியே தெரியல, எவனோ படுத்து ஆக்கிரம் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டு இடத்துல பிண்டா இருக்க. என்னப்பா மைனர், இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆஃப்டர் ஆல் சைக்கிள் தானே. ஆஃப்டர் ஆல் சைக்கிள். ஆஃப்டர் ஆல் சைக்கிளா? என்ன பண்ண போற? கார். கார். ஐயோ கார். இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள புது சைக்கிள் வாங்கி 571 10th Cross Street ஜெயநகர். இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க, நான் வரேன். குட் ஃபிகர் வித் ஃபுல் ஆஃப் ஃபிகர். அத சொல்லு, பொண்ணு கொஞ்சம் அழகா எடுத்தா போதும், அவ அடிச்சாலும் உதைச்சாலும் அதையே பாக்கியம்னு நினைக்கிற வயசு. ஏப்பா, வண்டி இப்படி பள்ளம் பண்ணிட்டு போயிட்டாளே, என் ஷெட்டு இங்கதான் இருக்குது, வண்டி உள்ள தள்ள நல்லா பண்ணி தந்துடுறேன். ரெண்டு விழுந்த காரை நான் மறுபடியும் யூஸ் பண்றது இல்லைங்க, வேற புது கார் தான். பெரிய இடமா? வண்டியில ஏறுங்க, இடத்த பாப்பீங்க. நான் ஏன் பாக்கணும்? எங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்லணும், இந்த ஆக்சிடென்ட் வந்தது ஏந்த பிள்ளை. நான் தான் ஆக்சிடென்ட் பார்க்கவே இல்லையே. பார்த்த மாதிரி சொல்லணும், அதுக்கு ஃபீஸ் உண்டு. ஃபீஸா? எவ்வளவு? 100.
என்னங்க பெரிய இடம்ன்றீங்க, ஒரு 200 தள்ளுறது. ஓகே 150, இல்லனா வேற ஆளு கிடைக்காமல போயிடுவான். ஏ பையா, சைக்கிள் எடுத்து உள்ள போடுறா. தம்பி கிட்ட நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி 150 ரூபா சாட்சி சொல்றேன். வண்டியில ஏறுங்க. நீங்க வண்டி ஓட்டினா நான் ஏற மாட்டேன், நானே வண்டி ஓட்டுறேன். என்ன விமல்? ஐயோ விமலப்பா, விமலப்பா, என்னமோ ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த விமல் தம்பி காரை ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துச்சுங்க. ரூல்ஸ் பிரகாரம் தான் காரு கூட தான் ரோடு மேலேயே வந்துச்சு. வந்துச்சா எப்பா? கரெக்ட் தானே? கரெக்ட். திடீர்னு சைக்கிள் மேல ஒரு பொண்ணு. ஐயோ என்னாச்சு? பொண்ணு வந்தா என்னங்க ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ன வளர்றீங்க? ஒழுங்கா வளரணுங்கிறதுக்காக தான் இந்த காரில் சுமந்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, உங்க பையன் வண்டியில ரைட்ல வந்தாருங்க, அந்த பொண்ணு லெப்ட்ல வந்துச்சுங்க. நான் தான் லெப்ட்ல வந்தேன். சரியா, அந்த பொண்ணு தான் ரைட்ல வந்துச்சு. இப்ப என்ன குடிமுழி போச்சு? உங்க பையன் வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்தாரோ, அந்த பொண்ணை பார்த்தாரோ, எங்க பார்த்தாரோ, எதை பார்த்தாரோ தெரியாதுங்க. ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அங்க. நீங்க கண்ணு முடிச்சு பாக்குற? பொண்ணு ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம். ஐயோ எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்க? சைக்கிளையா? பொண்ணப்பா. அப்பா டிஞ்சர் போடுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு உடம்புல ஒரு கேள்வி இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்ல, அந்த சைக்கிள் தான் நாசமா போச்சு. அந்த ஹேண்டில் பார் இல்லீங்க, அது பாட்டுக்கு இப்படி இப்படி வளைஞ்சு முடிச்சு போட்டுக்கிட்டு குய்யோ குய்யோன்னு ஒரே அழுக. ஏப்பா அந்த அழுகை நீ கேட்டே இல்ல, சிக்கு விழுந்திருக்க, எடுத்து விட. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. விமல், இந்த கார்ல டென்ட் எப்படி வந்தது சொல்லப்பா. இரம்ப்பா விமலப்பா, அந்த பொண்ணு இத்தினூண்டுதான் இருக்கும் மெடல் சைஸ், ஆனா சைக்கிளையே தூக்கிட்டா போட்டு மொத்த 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 மொத்தல மொத்தனால கார பயிர விட்டா. சரி இப்ப என்ன செய்யணும் அப்பா? புது கார், இம்போர்ட்டட் கார் இமீடியட்டா வேணும். இந்த காரு நேரம் என் ஷெட்டுக்கு ரிப்பேர் கரப்பணும், பேரம் பண்ணாம என் பில்ல செட்டில் பண்ணும். சரி உனக்கு இம்போர்ட்டட் கார் வேணும் அவ்வளவுதானே? ரெண்டு நாள்லயே வேணும்.